நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, கணவன் வந்து வெளியூர்ல வேலை செய்யறதால தன்னுடைய பாலியல் ஆசைகளையும் இச்சைகளையும் வந்து தீர்த்து கொள்ள வந்து விபரீதமான ஒரு வழியை தேடிய ஒரு இளம்பெண்ணை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பெண் வந்து கணவன் தன்னுடைய பாலியல் இச்சைகளை தீர்ப்பதற்காக பக்கத்து வீட்டு 14 வயது சிறுவனை வந்து தொடர்ச்சியாக அந்த விஷயத்துக்காக ஈடுபடுத்திட்டே வந்திருக்காங்க. ஸோ இதனால அந்த சிறுவன் வந்து மூச்சு திணறி வந்து பரிதாபமாக இழந்திருக்காங்க. இதை பத்தின முழு பின்னணியை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்திருக்குங்க. இந்த பகுதியை சேர்ந்த 38 வயது இளம்பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுஷீலா. ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்குது. 3 குழந்தைகளில் வந்து முதல் 2 குழந்தைகளும் வந்து பெண் குழந்தைகள், 3வது குழந்தை தான் வந்து ஆண் குழந்தை. ஸோ இப்படி 3 குழந்தைகள் வீட்டில் இருக்குது. பக்கத்து வீட்டில் வந்து 14 வயது ஒரு சிறுவனும் இருக்கிறான். இந்த பெண்ணுக்கு வந்து பண்ணை வீடு அப்படின்னு சொல்லி தனியாக வந்து ஒரு வீடும் இருக்குது. பக்கத்து வீட்டு 14 வயது சிறுவன் வந்து அடிக்கடி இவங்க வீட்டு பசங்களோட விளையாடும் போது கணவனும் இல்லை இந்த பையனும் அடிக்கடி வந்துட்டு போகிறதால இந்த பையனை ஏன் தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சுஷீலா வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த 14 வயது சிறுவனை வந்து அவங்களுடைய பண்ணை வீட்டுக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு கொஞ்சம் உதவுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அழைச்சிட்டும் போயிருக்காங்க. அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அந்த பையனை வந்து மிரட்டி அவங்களுடைய ஆசைகளையும் தீர்த்துக்கிட்டாங்க. ஸோ தீர்த்த பிறகு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, நமக்குள்ளே நடந்த விஷயத்தை பற்றி நீ வெளியே யாருக்கிட்டையும் சொன்னினா நீ தான் எங்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய 2 பெண் குழந்தைகள் மேலேயும் நீ வந்து தப்பான ஒரு பார்வை பார்த்த, அவங்கக்கிட்ட நீ தப்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஆயுசுக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு உன்னை ஜெயிலில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து மிரட்டியிருக்காங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையை வந்து ஜெயிலில் கழிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து போன அந்த சிறுவன் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அந்த பெண் தொடர்ந்து அவங்களுடைய ஆசைகளுக்கு அழைக்கும் போதெல்லாம் வந்து இந்த பெண்ணன் அடிக்கடி அந்த பெண் அழைக்கும் போது அவன் அந்த பண்ணை வீட்டுக்கு போய் அடிக்கடி அந்த பெண்ணுடைய ஆசைகளையும் தீர்த்து வந்திருக்கான். இப்படி தொடர்ச்சியாக வந்து அந்த பெண் வந்து அந்த பையனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெறி ஏறி போய் அந்த பெண் அந்த சிறுவனை வந்து தொடர்ச்சியாக பலமுறை அந்த பண்ணை வீட்டில் வந்து உறவில் ஈடுபடும் போது அந்த சிறுவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் மூச்சு திணறி அந்த பையன் வந்து பரிதாபமாக இறந்து போயிட்டான். ஸோ இறந்து போனது உடனே நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பெண் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 14 வயது சிறுவனை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது தான் பண்ணை வீட்டில் இவருடைய சடலத்தை வந்து எடுத்திருக்காங்க. பண்ணை வீட்டில் இந்த பையனுடைய சடலம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணைக்காக சுஷீலா அழைச்சிட்டு போகும்போது தான் இந்த சிறுவனை தன்னுடைய பாலியல் ஆட்சிகளுக்காக தொடர்ச்சியாக அந்த பையனை வந்து பயன்படுத்திட்டு வந்ததால் அந்த பையனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக இறந்துட்டான் அப்படின்னும், இதை வெளியே சொன்னால் தனக்கு அவமானம் ஆயிருமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னு தெரியாமலே பண்ணை வீட்டில் வச்சு அந்த பையனுடைய பணத்தை வச்சு சடலத்தை வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து பெண் பிள்ளைகளுக்கு தான் வந்து பாலியல் வன்கொடுமைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் எல்லாருமே வந்து பெண் பிள்ளைகள் மேலே தான் வந்து கவனம் செலுத்துவோம். ஆனால் இது போன்ற வெறிப்பிடித்த ஆண்டிகள் மூலமாகவும் சின்ன சிறுவர்களுக்கும் பாலியல் இச்சைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்திருக்கிறது தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.